எனது இந்து சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் மாநில மகளிர் அணி தலைவி. இன்று பெரும்பான்மையான இந்துக்கள் ஒரு திருவிழாவை நடத்த வேண்டும் என்றால் கெண்டை மேலே முழங்கக்கூடாது, வாத்தியங்கள் போகக்கூடாது, சாமி ஊர்வலம் போகக்கூடாது என்றெல்லாம் வந்து தடை உத்தரவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா கிறிஸ்டின் நாய்களே, தஞ்சையில வந்து நீங்க ஒரு எங்களுடைய இந்து மதத்தினுடைய ஒரு சாமி ஊர்வலத்துக்கு கெண்டை மேல முழங்கி வாத்தியங்கள் முழங்கி எங்களுடைய பெரிய நாயகி அம்மன் ஊர்வலம் போறதுக்கு உங்ககிட்ட எதுக்குடா நாங்க வந்து உத்தரவு கேட்கணும்? சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து இவங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு பெரும்பான்மையான இந்துக்களுடைய சுதந்திரங்களை வந்து பறிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் வந்து இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை என்கிற ஒரே காரணம்தான். எனவே நீங்கள் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மதவாதிகள் மதவாதிகள் என்று காவி மதவாதிகள் என்று சொல்கிறார்களே, டே கிறிஸ்டினே உன்னை நான் கேக்குற, நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு குரல் கொடுக்கறது அந்த திராவிட கட்சிக்காரனுக்கு ஒடியாடுறானுங்க. ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா முஸ்லீம்காரனுக்கு எல்லாரும் ஒடியாடுறானுங்க, திராவிட கட்சிக்காரனுக்கு வர்றானுங்க. ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா மட்டும் ஏன்ட மதவாதிய காவிய அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அப்ப நாங்க வந்து எங்களுடைய கடவுள் முருகப்பெருமான் கருப்பன் இவங்களை எல்லாத்தையும் கும்பிட்டோம் அப்படின்னா மதவாதிய, உங்களுக்கு உருவமே இல்லாத ஒரு கடவுளுக்கு நீங்கெல்லாம் வந்து கேட்டா இது நாங்க சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாண்டா, ஏன் மதம் எனக்கு பெருசுத. இனிமேலு தமிழ்நாட்டுல எவனாச்சு எங்களுடைய இந்துக்கள் கோயில்கள் திருவிழாக்கள் நடைபெற இடத்துல வந்து எங்களுடைய சாமி ஊர்வலத்துக்கு வர்றதுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு வாத்தியங்கள் முழங்கறதுக்கு இதுக்கு எல்லாம் வந்து உங்களோட பர்மிஷன் கேட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆலயமணி முன்னாடியே வச்சு நாங்க அடிக்க வைப்பேன்டா, வாத்தியங்கள் முழங்க வைப்பேன்டா. நீங்க என்ன செய்யறீங்கிறத நானும் துணிஞ்சு பாக்குறேன்டா. இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு இந்து கட்சியும் வந்து நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சிறுபான்மையினர் சொல்லி இவங்களை எல்லாத்தையும் தூக்கி வச்சு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய இந்துக்களுக்கு புனிதமான கடவுள்களுடைய கலாச்சாரம் பண்பு இது எல்லாமே வந்து வருங்காலத்துல சுத்தமா இல்லாத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க. அதனால இது வந்து மற்ற கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் அதந்த சைமன் தொல் திருமாவளக இவனெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சிறுபான்மையினர்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே நான் கேக்குறேன்டா, நானு எங்களுடைய இந்து சமுதாயத்தில் இருக்க கடவுள்களுக்கு முறப்படி ஒரு வரின்னு நிர்ணயிச்சு எங்களுடைய கடவுள்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வாத்தியங்கள் இது பண்ணி எல்லா இந்து மக்கள் ஒண்ணு சேர்ந்து மாமே மச்ச பங்காளி சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லி சேர்ந்து நாங்க கும்பிட்டு வருஷத்துல ஒரு தடவை அவ்வளவு சந்தோஷமா நாங்க சிறப்பா இது பண்றேன்டா. நீங்க முஸ்லீமும் சரி கிறிஸ்டினும் சரி நீங்க எல்லாம் என்னடா உங்க சாணிக்கு வந்து உருவம் இருக்குது, என்னடா நீங்க எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கேட்டா நாங்க வந்து இந்த சாமி அந்த சாமின்னு சொல்லி எங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்க சாமி பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது, எங்க சாமி வந்து வாக்கியங்கள் வந்து முழங்கி ஊர்வலமா வர்றதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? யாருடா நீங்க? என்னங்க அப்பனை படைச்ச நீங்களாடா நீங்க பரதேசி நாய்களா? எவனாச்சி வந்து இனிமேலு தமிழ்நாட்டுல இனிமேல் எவனாச்சி வந்து இந்து கோயில்களுக்கு மணி அடிக்க கூடாது, பட்டாசு அடிக்க கூடாது, அதே மாதிரி ஊர்வலத்துக்கு வராள, சர்ச்சை தாண்டி போகால, கெட்டுமே இது வாத்தியங்கள் முழங்க கூடாது, அதே மாதிரி இந்த இது மசூதிக்கு போகால வந்து விநாயகர் ஊர்வலம் போக கூடாதுன்னு எவனாச்சி இனிமேல் சொன்னீங்க அப்படின்னா அதே வந்து சக்தி சனா எவன் தட்டி கேக்குறானோ இல்லையோ தமிழ்நாட்டுல வந்து உண்மையான ஆண்மகன் உண்மையான வீர தலைவன் உண்மையான வீர காவியன் சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய ஒரே தலைவன் திரு அன்பு மாதிரி ஜி மட்டும் தான்டா அவருடைய ஆணைக்கு என்னங்க தமிழ்நாட்டுல இனி எவனாச்சி வந்து எங்க இந்து கோயில்களை தொட்டு பாருங்கடா என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாக்கறது பாருங்கடா. நீங்க காவி படைத்தலைக எந்த கட்சி தட்டி கேக்குதோ இல்லையோ சக்தி சேனா வந்து கண்டிப்பா தட்டி கேக்குண்டா. சக்தி சேனாவினுடைய படை
பாக்கிறதுக்கு நீங்க சின்ன படையா இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஆனா களத்துல இறங்கி நாங்க ஆட ஆரம்பிச்சா அப்படின்னா, நீங்க எல்லாம் சிறுபான்மையினரா இருக்கிற கிறிஸ்டின் முஸ்லீம் நீங்க எல்லாம் இருக்கிறடா இல்லாமோ ஓடிடுவீங்கடா. உங்களை எல்லாத்தையும் அடிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறது மாற பொறுமைக்கு ஒரு எல்லையா நான் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்டா. எப்ப இனிமேல் தஞ்சையிலும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, மதுரையிலும் சரி, ஒவ்வொருத்தனும் எவனாச்சும் வந்து மீனாட்சி பத்தியோ கள்ளழகர் பத்தியோ எவனாச்சும் இந்த திராவிட கட்சிகள் ஸ்டாலின் தொல் திருமாவளவன் எவனாச்சும் தமிழ் கடவுள்கள் இந்து கடவுள்கள் முஸ்லிம் கிறிஸ்டின்கள் எவனா இருந்தாலும் சரி, எங்க கடவுளை பத்தி தர உறவை பேசுனீங்க அப்படின்னா உங்களை என்ன செய்வேன்னு எங்களுக்கே தெரியாத பரதேசி நாய்களா. ஏண்டா நீங்கெல்லாம் வந்து எங்க சாமிகளை என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதை கேட்டுட்டு நீங்க இழுச்ச வைங்க, என்ன வேணாலும் பேசுனா நீங்க கேட்டுட்டு போயிட்டு இருப்பீங்களான்னு சொல்றீங்களாடா. டே நாங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கறோம்டா, ரோசன்டா. நாங்க ரொம்ப நாளைக்கு வாழணும்னு சொல்றது எங்களுக்கு வாழணுங்கிற ஐடியா எல்லாம் இல்லடா. என்னுடைய மக பெருசு, என்னுடைய இந்து மதம் பெருசுடா, என்னுடைய கடவுள்கள் வந்து மிகப்பெரிய தூணுடாது, என்னுடைய கடவுள் எனக்கு பெருசுடா. உனக்கு உன் மதம் எவ்வளவு பெருசோ அது மாதிரி எனக்கு என் மதம் பெருசு. நான் சும்மா ஒவ்வொருத்தனும் வந்து கிறிஸ்டின்களே விளங்கிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களே விளங்கிக் கொள்ளுங்கள், இந்துக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த காதிகளை விளையாடி பார்க்கலாம் என்று மைதானத்துக்கு ஒவ்வொருத்தனும் வந்து கூப்பிட்டு இருக்கிறதுக்கு ஏன்டா நான் கேட்கிறேன். நானு தைரியமான ஆம்பளைகளா இருந்த நீங்க எல்லாம் மைதானத்துல வந்து இறங்குங்கடா, புட்பால் எடுங்கடா, அப்படிங்கடா. யாரு ஜெயிக்கிறாங்கிறத பாக்கலாம். சாதாரண ஒரு சின்ன மைனாரிட்டிய வச்சுட்டு நீங்க ஆடுற ஆட்டம் அல்ல இது. கேட்டா வந்து இது டே யாரு இப்ப செஞ்சாலுமா அறுவாழ் வந்து எடுக்கம்டா. இனிமேல எவனாச்சு வந்து இது இந்து கடவுள்களை பத்தியோ இல்ல இந்து கடவுள்கள் ஊர்வலம் போக கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா முதல்ல வந்து சக்தி சனாதன காலத்துல வந்து இறங்கு. நாங்க வந்து வீரருடா, காவிப்படை தளபதியடா, என் தலைவன் வந்து உண்மையான இந்துடா, உண்மையான பச்சை தமிழன்டா. எவன்டா சைமன் எல்லாம் வந்து பச்சை தமிழா பச்சை தமிழன்னு சொல்லிட்டு கண்டுட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் பச்சை தமிழா பச்சை தமிழச்சிடான. முடிஞ்ச நீ என் மேல கை வைடா. நீ உண்மையான ஆன்மகன்களா இருந்த, உண்மையான இது மதத்துக்காரங்களா இருந்த. இப்ப நீங்க வந்து எந்த காவியும் வேண்டாண்டா. இப்ப என்ன சொல்லுங்கடா நீங்க, நான் வர்றேன்டா, என் மேல என்ன கேஸ் வேணாலும் போடுங்கடா. என் தெய்வத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, என் இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, தளத்துல இறங்குறதுக்கு சக்தி சேனாவினுடைய மாநில தலைவரும் சக்தி சேனாவினுடைய படை தளபதிகள் தொண்டர்கள் எல்லாரும் மாவட்டம் வாரியா இறங்கி களத்துல இறங்கி எல்லாத்தையுமே வந்து பந்தாட ஆரம்பிச்சிருவா. உங்களுக்கு இதுதான் வந்து இறுதி எச்சரிக்கை. இனிமேல எவனாச்சு வந்து இந்து கடவுள் வந்து சாமி கும்பிட்டு ரோட்ல போகணும்னா இது தாரத்தப்பட்ட அடிக்கிறதுக்கு உத்தரவு கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏண்டா நாய்களை நான் கேட்கறேன், உங்களை மாதிரியே வந்து ஃபாரின் ஃபண்டு என்ஜிஓ அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிச்சுட்டு மக்களை வந்து மதமாற்றம் பண்றது, இல்ல உங்களை வந்து இது கிறிஸ்டின் கோயில் கட்டிட்டு ஒவ்வொருத்தரும் சர்ச் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இடம் நாங்கள் இந்துக்கள் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மரியாதையா இருந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நாங்க கடைசி எச்சரிக்கை விடுவிக்கிற. இனிமேல எவனாச்சு தஞ்சையா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல வந்து இனி சின்ன பிரச்சனை எங்க இந்து கடவுளுக்கு ஒரு இது வருது அப்படின்னா, அந்த மாவட்டத்துல வந்து சக்தி சேனா வந்து குதிக்க ஆரம்பிச்சிரு. இது வந்து வெறும் பேச்சல்ல, நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மையான சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பரதேசிகளா, திராவிட கட்சிகள் இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் உணரணும். ஒவ்வொருத்தனும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சுயநலத்துக்காக, திராவிட கட்சிகள் ஒவ்வொருத்தனும் பாத்தீங்கன்னா அவனுடைய சுயலாபத்துக்காக, சிறுபான்மையினர்னா அவனுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக நம்ம இந்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கீழ்த்தரமா நடத்திட்டு இருக்கிறானுங்க. நீங்க எல்லாம் இருக்க அந்த கட்சியில இருக்கிறதே வந்து ரொம்ப கேவலம். இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இது உணர வேண்டியது. எனவே இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்துக்கள் அனைவரும் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையை நிலைநாட்டினோம் என்றால், கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து போட்டு நம்ம இந்துக்கள் அனைவரும் மிக பெரிய அளவில் சாதிக்க கூடிய நேரம். தயவு செய்து இது வந்து பேச்சாக இல்லாமல் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று